இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கோலா உருண்டை. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். மட்டன் கோலா உருண்டை பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். மட்டன் கைமா 1/4 கிலோ, மசாலா அரைக்கிறதுக்கு 1 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த கைமாவுக்கு பைண்டிங் கொடுக்க போகிறது தேங்காயும் இந்த பொட்டுக்கடலையும் தான். அப்புறமா 7 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்க பவுடர். இது நான் மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதிலிருந்து 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். தனியாத்தூள், 10 போல சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு, பேப்பர் பவுடர், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ கைமாக்கு, 1 துண்டு தேங்காய், அதிகமாக தேங்காய் சேர்த்துட்டோன்னு நல்லா இருக்காது, 1 ஸ்பூன் கடலை, 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், பச்சை மிளகாய் மூணு சேர்க்க போகிறோம். அதனால் நான் ஒரே 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறத எல்லாம் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதில் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணும் பவுடர் பண்ண பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் தான். 1 ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, மிளகாய் ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை பவலில் போட்டுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயத்தையும் கொத்தமல்லி இலையும் போட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றணும். மையை அரைச்சிடக்கூடாது, 1/2 அரைச்சா போதும். 1/2 அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். கைமா வந்து ரொம்ப நல்லாவெல்லாம் குத்திருக்க மாட்டாங்க, 1-2 தான் குத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பீஸாக இருக்குது. அதனால இந்த கைமாவையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு போடுங்க. இதை போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். அதிகமாக சுற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக சும்மா ஒரு சுற்று மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். கைமா அரைச்சாச்சு. இப்போ இந்த கைமாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே நல்லா மணம் வருது, மசாலா மணம். இந்த ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வைக்காமல் அப்படியும் செய்யலாம், பட் ஊற வச்சு செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும், அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். குக்கர் வச்சுருக்கிறேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பாதி தக்காளி எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளி கைமா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் தக்காளி சேர்த்துருக்கிறேன். புளிப்பு வேணாங்கிறவங்க தக்காளி சேர்க்காதீங்க. இப்போ இதில் இந்த உருண்டைக்கிளையெல்லாம் வச்சிடலாம். இப்போ இது வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தட்டுலேயே கொஞ்சம் இந்த மசாலா தண்ணியோடு இருக்குது, அதையே இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இந்த கைமை வேகிறதுக்காக. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வரணும், கைமை சீக்கிரம் வெந்துடும், அதனால் 2 விசில் விட்டால் போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கைமா நல்லா வெந்துருச்சு. கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த கைமாவையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இப்போ இதில் இந்த கைமாவையெல்லாம் போடலாம். திருப்பி போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண நெய்யை இந்த கிண்ணத்தில் ஊற்றுறேன். இதில் இந்த கைமாவோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி இருக்கும். டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை ரெடி. கைமா பொரிச்ச நெய் இது.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த நெய்யை ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பாடு. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெறும் இந்த நெய்யும் இந்த சாப்பாடும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.